ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனு கரகரோகரா. புதியும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 28/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி அமாவாசை காலை 10:11 வரை. பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு வாஸ்து நன்னால் காலையில் 7:44 8:20 வரைக்கும் இருக்குது. இந்த வாஸ்து பூஜை பண்ணுறது, பூமி பூஜை பண்ணுறது, நிலவு பூஜை பண்ணுறது, புதுசாக இடம் வச்சுருக்கோம் அந்த இடத்துக்கு வீடு கட்டுறதுக்காக பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சார் எங்களுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, வாடகைக்கு தான் குடியிருந்துருக்கோம், என்றைக்காவது சொந்த வீடு வருமாங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வேண்டின் இருக்கிறவா கவலையே பட வேண்டாம். வீட்டில் வாஸ்து புருஷரை நினச்சி ரெண்டு தீபம் ஏற்றுங்க, ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கிறதுக்குள்ளான யோகத்தை வாஸ்து புருஷர் தருவர். ஆக இந்த வாஸ்து நேரம் காலையில் 7:44 to 8:20 வரைக்கும் இருக்குது இந்த வாஸ்து நேரம். இந்த நேரத்தில் இந்த பூஜைகள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் இந்த வாஸ்து பூஜை மேன்மேலும் மேன்மேலும் அவளுக்கு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வேண்டிக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு, நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தருமைகள். எல்லா காரியத்திலையும் ஜெயித்து அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா வழங்கக்கூடியதாக இருக்கும். படிக்க விடுறதா இல்லை விளையாட்டில் விடுறதாலும் பெத்தவாளுக்கே ஒரே குழப்பம் வந்துடும். அந்தளவுக்கு ரெண்டு விஷயங்கள்லையும் ஜெயித்து வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமான டீச்சிங் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வருமானங்கள் கூடி வரும். வரவுகள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டையன் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவில் நன்மையான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சகோதர சகோதரிகள் படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வில். இன்றைய தினத்தில் வராக்கடன்கள் வந்து தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இறைவனை வேண்டின்றே ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்க போவேன், அந்த நபர் அந்த இடத்துல இல்லை, ஐயோ ஏடா இவ்வளோ சாமி உண்டு அந்த இல்லை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அது நல்லது தான். அந்த காரியங்கள் பின்னாடி நடந்தால் இன்னும் நல்ல பருமைகளாக இருக்கும், நல்ல பலன்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு யாருக்கேனும் கையெழுத்து போகிறது, ஜாமீன் போடும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெட்டு திரும் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களுக்கு லாபங்கள் கூடி வர்றதுக்குள்ளான நல்ல நாள். பணவரவுகள் தேடி வரும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, இடம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, லாண்ட்ரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனம் ஓட்டின் இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்கள்லாம் சட்டுன்னு திருத்தணும்னு எடுத்து தீர்த்துடுவேன். ஏதோ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்கள் திருஷ்டி படுறாப்புல வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் உடல் உபாதைகள் வரும், கவனம் என்பது தேவை. அதனால் திருஷ்டி எடுத்துக்கிறது, அது குறிப்பாக குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையன் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே வரவுகளும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். இன்றைய தினத்தில் வியாபாரங்கள் சரிசமமாக இருந்துருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தான் கவலைகள் இருக்கும். அதனால் செலவுகளில் கவனம் என்பது தேவை. அதீதமான செலவு பண்ணுறதை யோசித்து பண்ணிக்கணும். ஒரு சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம சேமிக்கலையேன்னு வருத்தப்படப்படாது. அதனால்
செலவுகள் என்பது பார்த்து பண்ணணும். குறிப்பாக கடகராசிக்கு சாதுரியம் அதிகம், ரொம்ப விவேகமாக சிந்திச்சு பல காரியத்தை செய்வில். அதனால் இன்னைக்கு யதார்த்தமாக செலவு பண்ணும்போது இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு சமயம் மனசுக்கு இடம் கொடுத்து புத்திக்கு யோசனை கொடுத்து பண்ணிட்டேன்னா ரொம்ப வெற்றி உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். மன மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி என்பர்களுக்கு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இடமாற்ற வெற்றியை தரும். வாடகைக்கு வீடு தேடின்னு இருக்கேன், சொந்தமாக வீடு பார்த்துட்டு இருக்கேன், போகியத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், தொழிலுக்காக பார்த்துட்டு இருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குள்ளானதாகும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம் இன்றைய தினம். திடீர் ஒரு பிரயாணத்தை நிர்ணயித்து இன்றைக்கி வேண்டான்னு வைப்பேன், திடீர்னு பிரயாணம் சிரிப்பியும் சரின்னு யோசிப்பேன். அது மாதிரி இன்றைக்கி எண்ணங்களும் உங்களுடைய ஷெட்யூலும் மாறி 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 சிந்திக்கக்கூடியதாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் இருக்கிறவா குழம்பு என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேண்டானா இப்போ சரிங்க திருப்பி வேண்டானாங்கிறே அப்படின்னு நிறைய யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். திருமண காரியங்கள் கைகூடுற அளவுக்கு முயற்சி பண்ணுவேன், நிச்சயம் சக்சஸ்ஃபுல் ஆகிடும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் லாபங்கள் உண்டாகி கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது, பிஸ்னஸுக்கான தேவையான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறது வாங்கின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக தொழில் ரீதியான தடங்கள் இருந்தவாளுக்கு அந்த தடங்கள் போய் நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல லாபமான செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்று தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள், ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, விடாமுயற்சியோட வெற்றி பெறுவீர்கள். அதே சமயத்தில் துளாராசி என்பர்களுக்கு கூட இருந்த நண்பர்கள் பூரா பார்த்துட்டேன்னா சில சமயம் நல்லதாக பேசுவேன், சில சமயம் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விடும். நமக்கு சின்ன சின்ன கோபங்கள் வந்த விஷயங்கள், சொந்த பந்தத்தில் வா பேசினது இவா பேசினது போன்ற காரியங்கள்லாம் ஞாபகம் போது கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சச்சரவுகள் எடுத்து விடும். அதே சமயம் நண்பர்கள் மத்தியிலும் சரி சில எதிர்ப்புகள்லாம் இருக்கும். சில ஊர்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் முன் பகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பகைமைகள்லாம் சில சமயங்கள் இருக்கும். அதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இறைவனை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பயபக்தியோடு இருந்தோம்னா சண்டை எதுக்கு வருது, நம்ம ஒரு ஆன்மா அவன் ஒரு ஆன்மா அவகிட்ட எதுக்கு போய் போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். மேலும் துளாராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்பி ஒற்றுமைகள் இருக்கும். குடும்பத்தாரோட வெளியில் போய் ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. வெற்றிராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா நம்ம ஏதேனும் தான கர்மங்கள் பண்ணுறது இல்லை, சில நேரம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன் அதாவது பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது பண்ணிக்கின்னு கெட்ட பேர் வருமா. ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சவர், அவருக்கு காசே கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு இருப்பார். அவர் சிரமப்பட்டு இருக்கிறவர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார், அவரால் முடிச்சது 120 ரூபா எடுத்து அழகாக வெத்தலை பாக்கில் வச்சு அந்த தம்பதியினருக்கு கொடுக்குறார். அந்த தம்பதியினர் வாங்கி அப்படியே கீழே எடுத்து வச்சு விட்டாங்க. அவருக்கு ஒரே மன சங்கடமாக போச்சு, சார் எல்லோரும் கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சா நான் கொடுத்த 120 ரூபா வாங்கி கீழே எடுத்து வச்சுட்டார் சார், என்னால் அவ்வளோ தான் சார் முடியும், அதுக்கு நான் போகாமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், அது எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட 6 மாதமாக அதுவே வருத்தப்பட்டு இருக்கோம், இதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் உழைச்சி சம்பாதிக்கணும், இனிமேல் கல்யாணங்களுக்கே நான் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி யாருடைய மன சங்கடங்கள் படாது இருக்கிற மாதிரி நீங்கள் செயல்பாடுகளை நடத்துவில் இன்றைய தினத்தில். யாருக்கும் சங்கடம் வரப்படாது, இதனால் இது நல்ல காரியமாக இருந்தாலும் தவிர்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிஞ்சா போவேன், முடியாட்டி அப்படியே விட்டுருவேன், நிறையா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆசைப்படுவோம், அந்த ஆசைப்பட்ட காரியம் நடந்துருத்துனா மன மகிழ்ச்சி இருக்கும்.
அதுமாதிரி விருப்பப்படக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நபரை இன்னைக்கு சந்திப்பேன், ஏர்போர்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை வெளியில் போகும்போதோ நிகழ்ச்சிக்கு போகும்போதோ சந்திப்பேன். அதன் மூலமாக நிறைய அவங்கக்கிட்ட அவங்கள பற்றிய பெருமைகளை பேசி அவங்க மனசில் நல்ல இடம் பிடித்து அதுக்கப்புறம் ரெகுலரான தொடர்பு வச்சு கொடுக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நல்ல மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தனுர்ராசி என்பர்களுக்கு வியாபாரத்துக்குண்டான முதலீடு நாலு நண்பர்கள்ட்ட சொல்லி அதன் மூலமான பணவரவுகள் ஏற்படுத்தும். உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவாளுக்கு அந்த உபாதைகள்லாம் சரியாகும். இன்றைய தினம் தனுர்ராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, இந்த தினத்தில் சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய யோசிக்கிறது குடும்பத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் குழந்தைகளுடைய படிப்பை பற்றியும் வேலையை பற்றியும் தொழிலை பற்றியும் போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன பயங்கள் அப்படிங்கிறதுன்றது கொஞ்ச நேரத்தில் அது மாறும். இந்த தினத்தில் வழிபாடு பண்ணி எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு, அரசாங்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறமென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும்னு சொல்லி விடாமுயற்சி பண்ணுவில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். அந்த வெற்றி பெறத்துக்கு நாலு பேர்த்த சேர்த்துட்டு அவாவாளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்து செயல்படுவில். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். சில வேலைகள் யாரையா கோவப்பட்டு பேசும்பொழுது அவள் கோவப்பட்டு பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. சில நேரம் பேசினதுக்கு அப்புறம் திருப்பி அந்த நபர்கிட்ட உதவி கேட்கும்போது நடக்காமல் போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் கும்பராசி என்பர்களுக்கு கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் வெளியில் போகும்போது சரியாக வண்டிக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ஹெல்மெட்டோட போகிறோமா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக நம்ம வச்சுருக்கோமா, சட்டப்படி எல்லாமே கடைபிடிக்கிறோமான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேற இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில விஷயங்கள் பேசும்போது நகைச்சுவையாக பேசும்போது மற்றவாளை புண்படுத்தாத மாதிரி பேசணும். நகைச்சுவையாகட்டும் சரி, கோபமாகட்டும் சரி, நம்ம எந்த உணர்வுகளோடு பேசுகிறோமோ அதை அவள் அப்படியே எடுத்துக்கிண்டா பரவாயில்ல. ஏதேனும் பேசிட்டு அவள் மனக்கவலைகள் படவே படாது. அதனால் யோசித்து பேசுறது நல்ல பலன்களை தரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் சில காரியத்தை கோபம் வந்துட்டு அப்படியே முடிச்சிடறது வேண்டான்னு சொல்லி நிறுத்துறத அப்படி வேண்டாம். எல்லாத்துலேயும் யோசித்து செயல்பட்டலாம் நல்ல பலன்கள் உண்டு. ஒன்றுக்கு இரண்டு தொழில்கள் பண்ணிக்கிறது லாபத்தையும் நஷ்டத்தையும் சரிசமப்படுத்தும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டாகும். இன்றைக்கி தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சில முக்கியமான செலவுகள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேன். சில வருமானங்கள் வரத்துக்கு மேலே செலவுகளும் இருந்துருக்கும். அப்படி செலவுகள் இருந்தாலும் திருப்பி சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கு. ஏதாவது ரத்தினம் எங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது, வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான ஏதாவது ரத்தினம் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள் சார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு ரெண்டு ரத்தினம் நம்ம சொல்கிறோம். இது செமி பிரசியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ராசிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது, செமி பிரெசியஸ் ஸ்டோன். செமி பிரெசியஸ் ஸ்டோனுக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது. இந்த செமி பிரெசியஸ் ஸ்டோன் வந்து விலை கம்மி தான், ஆனால் பலன் அதிகம்னு சொல்லுவார். ரெண்டு விதமான ரத்தினத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லிப்பீஸ் அப்படிங்கிற ஒரு ரத்தினம், ரொம்ப விசேஷகரமானது, செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த ரெண்டு ஸ்டோனையும் நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் வந்து இன்னும் வேலை செய்யணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். இந்த ரெண்டு ரத்தினமும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பன்னிரெண்டு ராசிக்கார ஆட்களும் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த செமி பிரெசியஸ் ஸ்டோன். அதாவது நம்ம ரத்தினங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா ராசி கற்களில் ஒரு ரத்தினம் ஒரு சில பேர் அணியலாம், இன்னொரு ரத்தினம் இன்னொருத்தர் அணியப்படாது. ஆனால் இந்த செமி பிரெசியஸ் ஸ்டோன் அப்படி இல்லை. பன்னிரெண்டு ராசிக்காராலும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கிறவாளும் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ரத்தினம் லிப்பீஸுங்கிற ஸ்டோனும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டர்க்கஸ் அப்படிங்கிற
இந்த ரெண்டு ரத்தினமும் ரொம்ப விசேஷமானது, இதை டாலராக போட்டுக்கலாம். இது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வியாபாரத்தை பெருக்கும், வியாபாரம் இன்னும் பெருகணுங்கிற எண்ணமும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரத்தினம். இதை நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், அற்புதமான பலன்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தை, வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான அற்புதமான ரத்தினம். இது நிறைய பேருக்கு நான் கொடுத்து அதை பயன்பெற்றிருக்கிறவா நிறைய பேர் இருக்கான்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதுயோகம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடைய நாளை இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இன்று இரவு, அதாவது நாளைக்கு விடிய காத்தாலும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான மாற்றங்களை 12 ராசிக்காரர்களுக்கும் தந்து என்னென்ன நினைக்கிறீர்களோ அத்தனையும் சிறப்பாக நடைபெறணும்னு பிரார்த்தனை செய்து, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.